மாஸ்டர்ஸ் அகாடமி ஆஃப் ஸ்பீச் அண்ட் ட்ரைனிங் சிங்கப்பூர் வழங்கும் பல்திறன் வித்தகி டாக்டர் ராஜேஷ் ஸ்ரீனிவாசன் தலைமையில் சிங்கப்பூர் தொடக்கப்பள்ளி மாணவர்களின் சிறப்பு பட்டிமன்றம். இணைந்து வழங்குவோர் அபிராமி ஜுவல்லர்ஸ் சிங்கப்பூர், டேஸ்ட் ஆஃப் இந்தியா ரெஸ்டாரண்ட் சிங்கப்பூர், யூனிப்ரோ சாப்ட்வேர் பிரைவேட் லிமிடெட் சிங்கப்பூர் மற்றும் வீராஸ் கஃபே சிங்கப்பூர். அனைவருக்கும் வணக்கம். சிங்கப்பூர் மாஸ்டர்ஸ் அகாடமி ஆஃப் ஸ்பீச் அண்ட் ட்ரைனிங் நடத்துகின்ற வேறு மொழிகளை கற்பதால் தாய்மொழி வளர்ச்சி பாதிக்கப்படுமா என்கின்ற பட்டிமன்றத்திற்கு உங்களோடு சேர்ந்து நானும் வந்து கலந்து கொண்டு அதை பார்த்து மகிழ்வதில் பெருமைப்படுகிறேன். இதில் இரண்டு சிறப்புகள் இருக்கின்றன. ஒன்று, இது தொடக்க பள்ளி மாணவர்களுக்காக நடத்தப்படுகின்ற பட்டிமன்றம். அங்கிருந்தே துவங்கினால் தமிழ் ஆலமரம் போல் தழைத்து வளரும் என்பதை காட்டுகிறது. இன்னொன்று, இதன் அமைப்பாளரும் இதன் நடுவருமாக வருகை புரிந்திருப்பவர் எங்களுடைய மதிப்புக்குரிய முனைவர் திருமதி ராஜி ராஜேஸ்வரி ஸ்ரீனிவாசன் அவர்கள். என்னதான் அவரை முனைவர் என்று அழைத்தாலும், அவர் இரண்டு முதுகலை பட்டம் பெற்றவர், முனைவர் பட்டம் பெற்றவர் என்றெல்லாம் இருந்தாலும், எங்கள் அன்பு சகோதரி ராஜி என்று அழைப்பதில் தான் எங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி இருக்கிறது. 35 ஆண்டுகள் ஏறக்குறைய இருக்கும் அவர் ஆசிரியராகவும் சொற்பொழிவாளராகவும் பவனி வருகிறார். பட்டிமன்ற பேச்சாளராக 45 ஆண்டு கால அனுபவம் பெற்றவர், 450 பட்டிமன்றங்களில் கலந்து கொண்டிருப்பவர் என்றால், அவர் குழந்தையாக பிறந்து முதலில் பேசிய பேச்சே பட்டிமன்ற மேடையில்தான் என்று நமக்கு எண்ணத் தோன்றுகிறது. தன்முனைப்பு பேச்சாளர், தனி நடிப்பு திறனாளர், தனி நடிப்பில் இந்தியாவில் தேசிய அளவில் பல முறை முதற் பரிசுகள் வாங்கியிருப்பவர். தமிழ் மட்டுமல்ல, தெலுங்கு ஆங்கிலத்திலும் வல்லவர். இருமொழி கவிஞர், இருமொழி பேச்சாளர், நீதிமன்றத்தில் தெலுங்கு மொழிபெயர்ப்பாளர் என்று எங்கள் அன்பு சகோதரி ராஜி அவர்களுடைய திறமைகளையும் சிறப்புகளையும் அவர் பெற்றுள்ள விருதுகளையும் கணக்கிட்டு பார்த்தால் மலைப்பாக இருக்கிறது. ஆனால் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஒரு பெண்மணி இப்படி சிறப்பாக விளங்குவது பாரதியின் வழியில் வந்த எங்களை போன்றவர்களுக்கு பெரும் பெருமை சேர்க்கிறது, பெரும் மகிழ்ச்சியை அளிக்கிறது, ஒரு குதூகலம் மிகுந்த மனநிறைவையும் இது தருகிறது. இது மட்டும் அல்லாமல், மாணவர்கள் பயன்பட வேண்டும் என்பதற்காக அவர்கள் சொற்பொழிவு, பட்டிமன்றம், தனி நடிப்பு, தன்முனை பேச்சு இவற்றிலெல்லாம் பயிலரங்கங்களும் பட்டறைகளும், பயிற்சி பட்டறைகளும் நடத்தி வருகிறார். அது மிகப்பெரிய சமூக தொண்டு என்றே நான் கருதுகிறேன். பல சிறப்புகள் பெற்றவர், சிறப்பான பெண்மணியாக திகழ்பவர், பராசக்தியின் அம்சத்தை தன்னுள் தாங்கி இருப்பவர் எங்கள் அன்பு சகோதரி ராஜி அவர்கள். அமைப்பாளராகவும் நடுவராகவும் வீற்றிருந்து நடத்துகின்ற இந்த பட்டிமன்றத்தை உங்களோடு சேர்ந்து நானும் இப்பொழுது கண்டு களிக்கப் போகிறேன். வேறு மொழிகளை கற்பதால் தாய்மொழி வளர்ச்சி பாதிக்கப்படுமா என்கின்ற பட்டிமன்றம், மீண்டும் சொல்லுகிறேன், மாஸ்டர்ஸ் அகாடமி ஆஃப் ஸ்பீச் அண்ட் ட்ரைனிங் சிங்கப்பூர் அவர்களால் நடத்தப்படுகின்றது. தொடக்க பள்ளி மாணவர்கள் மிகவும் பாதுகாப்பான, பாசமான, அறிவுக்கும் அன்புக்கும் உரிய எங்கள் ராஜி அவர்களுடைய கரங்களில் வளரப்போகிறார்கள் என்பதை நினைத்து, அவருடைய சகோதரன் என்கின்ற முறையிலே, அவருடைய சக பயணி என்கின்ற முறையிலும் நான் மிகவும் மகிழ்ச்சி கொள்ளுகிறேன். என் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள். மிக்க நன்றி. இசைக்கு விரமணன் சகோதரர் என்னை இந்த அவையிலே மிகவும் பெருமிதப்படுத்தி விட்டார். அவருடைய அருமையான அறிமுகத்திற்கு மனமார்ந்த நன்றி. பொறுப்பிலே பிறந்து தென்னம் புகழிலே வளர்ந்து மறுப்பிலே பயின்று நான்மாட கூடலில் தவழ்ந்து இந்த சிங்கையின் மருங்கிலும் வளரும் தாயே தமிழே வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். வேறு மொழிகள் கற்பதால் தாய்மொழி வளர்ச்சி குறையுமா? ஆம் இல்லை, இதுவே இன்றைய பட்டிமன்றத்தின் தலைப்பு. எம்மிடம் பயிற்சி பெற்ற பட்டிமன்ற பேச்சாளர் மாணவர்கள் தொடக்க நிலை மாணவர்கள் தான். இவர்கள் எல்லாம் இன்று தமது விவாதங்களை முன்வைத்து இந்த புது யுகம் தொலைக்காட்சியின் பார்வையாளர்களை அசத்த வருகின்றார்கள். தங்களது அமோக ஆதரவு இந்த குழந்தைகளுக்கு தேவை. ஒவ்வொரு மொழிக்கும் அந்த மொழிக்கே உரிய சிறப்பு தன்மைகள் உண்டு. ஒவ்வொரு இனக்குழுவிற்கும் அடையாளமாக இருப்பது அவர்களது தாய்மொழியே. இது உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். தாய்மொழிகளின் சிறப்பையும் அவசியத்தையும்
எடுத்து உணர்த்த ஒவ்வொரு வருடமும் பிப்ரவரி 21 நாள் உலக தாய்மொழி தினமாக கொண்டாடப்படுகின்றது. இது உங்களுக்கு தெரியுமா? தமிழ் மொழியின் சிறப்பு பற்றி முதலில் நாம் கூற வேண்டும் என்றால், ஈழத்து தமிழ் அறிஞர் கா சிவத்தம்பி அவர்கள் சொல்வதுதான் எனக்கு நினைவுக்கு வருகிறது. தமிழின் சிறப்பு அதன் தொன்மையில் தான் இருக்கிறது என்று நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம். இல்லை இல்லை, தமிழின் சிறப்பு அதன் தொன்மையில் இல்லை, அதன் தொடர்ச்சியில் இருக்கிறது என்பார் அவர். இதை மனதில் வைத்துக் கொண்டு வேறு மொழிகள் கற்பதால் தாய்மொழி வளர்ச்சி குறையுமா குறையாதா? இதுதான் இன்றைய பட்டிமன்ற தலைப்பு என்பதை பார்ப்போம். ஆம், தாய்மொழி வளர்ச்சி வேறு மொழிகள் கற்பதால் குறையும் என்று பேச சிங்கப்பூர் திருமுறை மாநாட்டில் தேவார பாடல் போட்டிகள், பேச்சு போட்டிகள், பல செய்யுள் போட்டிகளில் கலந்து கொண்டு பல பரிசுகளை பெற்று 4 வகுப்பு படிக்கும் சுதர்சன் ரங்கப்பிரசாத் அவர்களை முதல் பேச்சாளராக இந்த மேடையை அலங்கரிக்க அழைக்கின்றேன். ரங்கப்பிரசாத், சுதர்சன் ரங்கப்பிரசாத். மொழி இல்லாத வாழ்க்கை, மொழி இல்லாத வாழ்க்கை, மூச்சை போல் மொழியும் முக்கியம். சொல்லில் உயர்வு தமிழ் சொல்லே அழைத்தொழுது படிப்பிடு பாப்பா. என்னை போல் கொஞ்சம் வாழ்ந்த பாப்பாவுக்கு மட்டும் பாரதியார் எழுதவில்லைங்க, நாம் எல்லோருக்கும் தார் அவர் எழுதியிருக்கிறார். அனைவருக்கும் வணக்கம். என் பேர் சுதர்சன் ரங்கப்பிரசாத். முதல்ல நாம் தாய்மொழியின் முக்கியத்துவத்தை புரிஞ்சுக்கணும். நாம் இயல்பா சிந்திப்பதற்கு சுலபமான வழி தாய்மொழி தான் ஆராய்ச்சி சொல்றதா எங்க தமிழ் ஆசிரியர் சொன்னாங்க. அப்படிப்பட்ட தாய்மொழியை கத்துக்காம வேறு மொழியை கத்துக்கிட்டா அங்க வளர்ச்சி குறைவது தாய்மொழிக்கு மட்டுமல்ல நமக்கும் தான். சிங்கப்பூரில் தாய்மொழியை தவிர வேறு மொழி பேச பழக நேரம் இல்லை. ஏற்கனவே ஆங்கில வழி கல்விதான் எங்களுக்கு, அப்புறம் தமிழுக்கு நேரம் கொடுக்க வேணாமா? ஏன், அனுபவத்தில் சொல்லணுமா? என்னடா இவ சின்ன பையன், இன்னைக்கு என்னடா அனுபவம் தோணுதா? நான் சின்ன பையனா இருந்தாலும் எனக்கு அனுபவம் இருக்கு. என் சோகதைய கொஞ்சம் கேளுங்கள். நான் தமிழோடு சேர்த்து ஹிந்தி மொழியும் கற்றுக்கொள்ள ஆசைப்பட்டேன். தமிழில் வர்றப்பா புக்கு ஹிந்தியில் வர்றப்பா புக்கு அப்பப்போ மைண்ட் கன்ஃபியூஸ் ஆகுது. பட்டதுக்கு பதில் பட்டம் சொல்லுற, அங்க போய் பையாக்கு பதில் பையா சொல்ற, இதற்கு தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா என்று என்னை நானே கேட்டுக்கொண்டேன். தாய்மொழி என்பது ஒரு கட்டடத்துக்கு ஆதாரம் போல், ஆதாரம் வலுவாக இருந்தால்தான் பின்னாடி பல தளங்களை கொண்டு கட்டடத்தை மேலே ஏற்ப முடியும். பார்வையே மங்களா ஒருவர் கிட்ட நடிகர் திலகம் சிவாஜி அவர்கள் மாதிரி முழிச்சு பார்க்கணும் சொல்ற கதையா வில்ல இருக்கு. உயர்தமிழ் அளவு மதிப்பெண் வாங்குவதே பெரும் பாடா இருக்கு. இல்ல வேற இன்னும் 4 மொழி கத்துண்டா என்ன ஆகும்? ஒருவேளை இது நீ சைகை மொழிய சொல்றாங்களோ, அதற்கு கூட அடிப்படை மொழி தாய்மொழியா இருந்தால் ஒழிய வேலைக்காகாது. நடுவர் அவர்களே, மொழி என்பது எதற்கு கற்பது? தாய்மொழியை தவிர பிற மொழிகள் கற்பது நேரம் விரயம்தான். ஆங்கில வழி கல்வி இருப்பதால் அதை கற்கிறோம், வேற வழி இல்லை. ஆனால் சீன மொழியோ மலாய் மொழியோ கற்காமல் உயர் பட்டம் படித்து நல்ல வேலையில் அமர முடியும் என்னும் போது ஏன் வேலையில போறாய் எடுத்து ஏன் வேலை விட்டுக்கணும்? கற்றுக்கொள்வது கூட பெரிய பிரச்சனை இல்ல, ஆனா பேசி பழகணும் என்று ஏற்கனவே ரொம்ப தள்ளாடிக்கிட்டு இருக்க, இது இன்னும் தமிழ் பயன்பாட்டை குறைக்கும். எதுனாம் ஏதோ நமக்கெல்லாம் ஒரு நாளைக்கு 48 மணி நேரம் போல் நினைச்சுட்டு பேச வந்திருக்கிறாங்க. அவங்க பசப்ப வார்த்தை மங்கி போயிடாதீர்கள் நடுவர்களே. உங்களுக்கு நம் மாணவர்கள் நிலைமை பற்றி நன்றாக தெரியும். நீங்க பாட்டுக்கு பல மொழியில் கற்றலாம்னு சொல்ல போக, இதுதான் சாக்கு போக்கு. என் பெற்றோர் அன்னை மான் மாலா எல்லாம் கத்துக்கிற வகுப்பில் தூக்கி போட்டாங்கன்னா கொஞ்சம் நஞ்சம் தூங்குறதுக்கு பெரிய பிரச்சனை ஆயிடும். அவங்க பாட்டுக்கு எல்லா வகுப்பில் போட்டு வாசல் நின்னுக்கிட்டு முகநூல் வாச நேரத்தை ஓட்டிடுவாங்க. படிக்கிற எங்கதான் தெரியும், கொஞ்சம் கூட விளையாடி போயிடுது நடுவர் அவர்களே. விளையாண்டாதான் உடம்பு ஆரோக்கியமா இருக்கும். ஏதோ என் மேல் பார்த்து அக்கறை காட்டுங்க. தாய்மொழி கற்றுக்கொள்வது இயல்பான எளிமையான செயல். அதை முதல்ல சிறப்பா செய்யணும், அப்புறம்தான் வேற மொழி எல்லாம். இரட்டை குதிரை சவாரி எப்பவும் ஆபத்துதான். பல மொழி கற்று நான் என்ன செய்ய போகிறேன்? அதான் பல மொழிகளுக்கும் மொழிபெயர்ச்சி செயலி வந்துருச்சே, நீங்க தமிழில் தட்டினாலே அது மொழிபெயர்த்து கொடுத்து விக போகுது. இதுக்கு வேற மூளைய வீணடிக்கணுமா? இல்ல கணக்கு அறிவியல் பாடம் எல்லாம் கற்றுத்தேர நேரம் வேண்டாமா?
தாய்மொழி நம் சிந்தனை திறவையும் சாவி. ஒருவர் தாய்மொழியை புறக்கணித்து மற்றொரு மொழியை புலமை செய்து கடினம். நம் தாய்மொழியான தமிழ் மொழியின் அதன் சிறப்பு தொன்மையிலும் தொடர்ச்சியிலும் இருக்கின்றது. நீங்கள் எல்லாம் நாளும் தெரிஞ்சங்க கொஞ்சம் பார்த்து முடிவு பண்ணுங்க. நன்றி, வணக்கம். நன்றி சுதர்சன் ரங்கப்பிரசாத் அவர்களே, சிறப்பாக பேசிவிட்டீர்கள். சுதர்சன் பேசும்போது ஒரு விஷயத்தை கவனிச்சிங்களா, இந்த பசங்க எல்லாம் பொடியர்கள் தானேன்னு சொல்லி பெற்றோர்கள் ஒரு வேலையை நிம்மதியா செய்யவே முடியாது. இவங்களெல்லாம் வகுப்புல கொண்டு போய் விட்டுட்டு வாசல்ல இருந்த இடத்துல எல்லாரும் வந்து முகநூலையும் வாட்ஸ்அப்பையும் நோண்டிக்கிட்டு இருக்கிறத வந்து இந்த குட்டி பீரங்கி பாத்துருச்சு. பார்த்ததுனால இப்ப அவங்க பெற்றோர்களை வந்து தொலைக்காட்சியில வந்து சொல்லி கிழிச்சு எடுத்துட்டாரு. இவர் மட்டும்தான் நினைக்காதீங்க, எல்லா குழந்தைகளுமே அப்படித்தான். இவங்களுக்குலாம் என்னென்ன, என்னடா நம்ம ஒரு மணி நேரம் வகுப்புல உள்ள உட்காந்துருக்கும் போது இவங்கெல்லாம் ஜாலியா காலகையை ஆட்டிட்டு இவங்களுக்குள்ள பேசுவாங்க போல இருக்கு, இவங்க இப்படி எல்லாம் பண்ணுவாங்க போல இருக்கு, நம்ம மட்டும் பாடம் படிக்க வேண்டியிருக்குதே அப்படின்ற ஒரு கோபமும் ஒரு வருத்தமும் தெரியுது சுதர்சன் பேச்சுல. ஆனா ஒண்ணு, சுதர்சன் இப்படி பேசுறாருன்னு நீங்க நினைக்காதீங்க. அடுத்ததா என்ன பேசுறாரு இவரு, நானெல்லாம் ஒன்றுக்கு மேற்பட்ட மொழிகளை கற்றுக்கொள்ளவில்லையா, நான் என்ன இப்ப தமிழை மறந்தா போயிட்டேன், எனக்கெல்லாம் நான்கு மொழிகள் தெரியுங்க, ஆனாலும் நான் தமிழை மறந்து போகவில்லை அப்படின்னு சொல்லி தன்னுடைய அணியை தன்னுடைய அணிக்கு வந்து முதல் வாதத்தை வைப்பதற்கு வருபவர் யார் தெரியுமா, கதை சொல்வது முதல் பேச்சு சக்கல போட்டிகளிலும் கலந்து கொண்டு சிங்கையில வந்து செய்தித்தாள்களை இவர் அலங்கரிக்காத நாளே கிடையாது. பலவிதமான செய்தி ஊடகங்களில் பல சமூக ஊடகங்களில் வந்து இவருடைய பெயர் வராத நாளே கிடையாது. அதனால ரொம்ப வயசானவர் நினைச்சிடாதீங்க, வெறும் மூன்றாம் வகுப்பு தான் படித்து கொண்டிருக்கிறார். இப்போது 2 வருஷம்தான் பள்ளிக்கூடத்துல முடிஞ்சிருக்கு. அப்படிப்பட்ட செல்வி சனா கான் அவர்கள் இன்று தனது அணியினுடைய வாதமாக வேறு மொழிகளுக்கு கற்பதால் எல்லாம் தாய்மொழி வளர்ச்சி குறையாதுங்க, இதுக்கு நானே உதாரணம் என்று வாதிட வருகின்றார் சனா கான். சனா வாங்க, உங்களுடைய வாதத்தை தொடங்குங்கள். கடையிடையேறிய சுளையும் முற்றல் களையிடையேறிய சாரும் பனிமலர் ஏறிய தேனும் காய்ச்சி பாவிடையேறிய சுவையும் நனிப்பஸ் பொழியும் பாலும் தென்னை நல்கிய குளிரன நீரும் இனியனை என்பேன் எனினும் தமிழை என் உயிர் என்பேன் கண்டீர் என் தமிழுக்கு முதல் வணக்கம். எங்கள் அணி கேவிற்று என்ற இதில் முடிவு கூற போகும் என் அருமை நடுவர் ராஜமாத்தா அவர்களே, என் அணியின் குட்டி ஜாம்பவான்களே, தாய்மொழி வளர்ச்சி குறைவா ஆம் என்று கூறி ஆப்பு வாங்க போகும் எதிரனின் அப்பாட்டக்கர்களே, என் பேச்சை ரசிக்கவும் என்னை உற்சாகப்படுத்த வந்திருக்கும் உங்கள் அனைவனு சரவெடியான வணக்கங்கள். வேறு மொழிகள் கற்பதால் தாய்மொழி வளர்ச்சி குறையுமா, எப்படிங்க குறையும், குறையும் குறையான்னு சுத்தி சுத்தி பேசிட்டு போனார் நம்ம சுதர்சன். இதற்கு தானே ஆசைப்பட்டாயா சுதர்சன், ஆசைப்பட்ட மட்டும் போதாது அடம் பிடிக்கவும் தெரியணும். குறையாது எப்படின்னு கேக்குறீங்களா, தங்கங்களே நாளை தலைவர்களே நம் தாயும் மொழியும் கண்கள் என்ற நடிகர் திலகம் யார பார்த்து சொன்னாரு, எங்களை தான் பார்த்துதான் சொன்னாரு, நம் தாயும் மொழியும் கண்கள் தான். ஆனா நான் இங்க என்ன சொல்ல வரேன், என்னோட ஒரு கண் தாய்மொழியாகவும் வேறொரு கண் வேறு மொழியாகத்தான் இருக்கிறது என்பதை கூற வருகிறேன். நம் கண்களை பற்றி நமக்கு தெல்ல தெளிவாக தெரியும், அவைகள் ஒரே நேர்கோட்டில் தான் பார்க்கும், ஒரே செயலைத்தான் செய்யும், மாத்தி மாத்தி பார்க்காது. அதுபோல் வேறு மொழிகள் கற்பதால் தாய்மொழி வச்சு குறையாது என்று பதிவு செய்ய விரும்புகிறேன். வீசப்படும் கற்களை விட பேசப்படும் சொற்கள் நம்பிக்கை பெழுந்த சனா. வாங்க மொழினா என்னங்க, நம் உணர்வுகளையும் நாம் நினைப்பதை மற்றவர்களுக்கு வெளிப்படுத்துவதே மொழி. ஒரு குழந்தை எப்படிதான் மொழியை கற்றுக்கொள்கிறது, ஒரு குழந்தையை தாய் வழித்தான் முதன்முதலாக மொழியை கற்றுக்கொள்கிறது. அதனால் தான் நாம் பேசும் மொழி தாய்மொழி என்கிறோம். உலகத்தில் எந்த மொழி இருக்கிறதோ அதுதான் தாய்மொழி. அந்த மொழி அந்த குழந்தையை சிந்திக்க வைக்கும், சிந்தித்த கருத்துக்களை மேம்படுத்தும், தேவையான நேரத்தில் பயன்படுத்தவும் முடியும். ராஜமாத்தவர்களே, அப்பாட்டகர்களே, இது மட்டும் நிதர்சனமான உண்மை. எந்த ஒரு குழந்தை தாய்மொழி சிறந்து விளங்குகிறதோ சரளமாக பேசுகிறதோ அது வேறு மொழிகளில் சிறந்து விளங்க முடியும். ராஜமாத்தவர்களே, உங்களுக்கு எத்தனை மொழிகள் தெரியும், கோச்சிக்காதீங்க, அடி சும்மா சொல்லுங்க. ஒரு 6-7 மொழி தெரியும்.
ஒரு கல்லுல ரெண்டு மங்க அடிச்சு கேள்விப்பட்டிருப்பீங்க, ஆனா ஒரே கல்லுல நான்கு மங்க அடிச்சிருந்தீங்க. யாவது கேள்விப்பட்டிருப்பீங்களா? அந்த நான்கு மங்க அடிச்சது வேற யாரும் இல்ல, ஒன்பது வயதானே எனக்கு நான்கு மொழிகள் தெரியும். என் தாய்மையாக பெற்றுக்கொண்ட மொழி உருது, என் மார்க்கத்திற்காக நான் தெரிந்து புரிந்து கொண்ட மொழி அரபிக், உலகத்திற்காக சமுதாயத்திற்காக என் எதிர்காலத்திற்காக நான் கட்டாயப்படுத்தப்பட்ட மொழி ஆங்கிலம். ஆனால் சிங்கையில் அங்கீகாரம் கொடுத்து பெருமை சேர்த்த ஒரே மொழி தமிழ் மட்டும்தான். ஏனென்றால் என்னிடம் நூற்றுக்கு மேற்பட்ட வெற்றி கோப்பைகள் இருக்கின்றன. அதை நான் தமிழ் பேசி கதை கவிதை பாடல் மற்றும் பேச்சு போட்டிகளில் வாங்கிய பரிசுகள் என்று பெருமையுடன் சொல்லிக் கொள்கிறேன். ஆனால் வீட்டில் பேசும் மொழி தாய்மொழியான உருதுவில் மட்டும்தான். இப்ப நீங்க எல்லாரும் கேட்டது ட்ரைலர் தான். இப்பதான் நான் மெயின் பிக்சருக்கே வரேன். எதிரணியே, நான்கு மொழிகள் தெரியும் என்று சொன்னேன், வாயா ஆ என்று பொழுத்தடா. இப்படி எப்படி இக்கடை சொல்லுங்க. சென்னையை சேர்ந்த 10 வயது நிரம்ப மாமூத் அக்ரம் என்னும் அண்ணனுக்கு 400 மொழிகள் தெரியும். 4 மொழிகள் அல்ல, 400 மொழிகள். அதை எழுதவும் வாசிக்கவும் தட்டச்சு செய்யவும் தெரியும். 50 மொழிகளை சரளமாக பேசுவார். 20 மொழிகளில் இந்திய தேசிய கீதம் எழுதி முடித்தது மூலம் இந்தியன் அச்சுவர் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் என்ற விருதையும் பெற்றுள்ளார். இவருக்கு பல விருதுகள் கிடைத்துள்ளன. ஆனால் அண்ணன் அக்ரம் வீட்டில் பேசும் மொழி தாய்மொழியான தமிழ் மட்டும்தான். எதிரனையே ஒரு புரிஞ்சுக்கோங்க, புத்திசாலிகள் பிறப்பதில்லை, புத்திசாலிகள் உருவாக்கப்படுகிறார்கள். ஆகவே வேறு மொழிகள் கற்பதால் தாய்மொழி வளர்ச்சி குறையாது குறையாது குறையாது. இந்த காலகட்டம் மட்டுமல்ல, என்றென்றும் குறையாது என்று கூறி ராஜமாதா அவர்களே பாகுபலி காப்பு வச்ச மாதிரி எங்க அணிக்கும் ஆப்பு வச்சிடாதீங்க என்று கூறி வீழ்வது நாமாக இருப்பினும் வாழ தமிழாக இருக்கட்டும். வாய்ப்பளித்தமைக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி 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 சனா அவர்களே, அருமையா பேசிட்டீங்க. என்ன இவரு பேச்ச கேட்டப்புறமா இவருடைய அணிக்கு சென்ற மனதை பிடித்து நிறுத்துகிறார்கள் இந்த எதிரணிக்காரர்கள். அதெல்லாம் இல்லைங்க, இந்த சனா பேச்செல்லாம் நம்பிக்கிட்டு இருந்தீங்கன்னா எந்த காலத்துல நம்ம நகர முடியும்? குறையத்தான் செய்யும் வேற மொழியை கத்துக்கொண்டால், இதுல சந்தேகமே இல்லை என்று வாதிட, நடனம், பேச்சு, பாடல், கதை சொல்லும் போட்டிகள், ஓவியம் வரைதல் மிக முக்கியமா என்று பலருக்கு தெரியாத சமையல் கலை, அது மட்டும் இல்ல ஜிம்னாஸ்டிக் எனப்படும் சீருடர் பயிற்சி வரை அனைத்து கலைகளிலும் ஆர்வத்துடன் கற்றுத்தேர்ந்த பாட்டி இல்ல, கற்றுத்தேர்ந்த வெறும் 5ஆம் வகுப்பு மாணவி மகிஷா அவர்களை வேற்று மொழிகள் கற்பதால் தமிழ் வளர்ச்சி குறையத்தான் குறையும் என்று அணிக்கு வாதிடுவதற்காக வருக வருக என்று வரவேற்கிறேன். வாங்க மகிஷா. நல்லதோர் வீணை செய்தே அதை நலம் கிடப்புழுதியில் எறிவதுண்டோ? சொல்லடி சிவசக்தி, என்னை சுடர்மிகாரியுடன் படைத்து விட்டாய், வல்லமை தாராயோ இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கே. தமிழுக்கு சேவை செய்வதே தன் வாழ்க்கையின் குறிக்கோளாய் கொண்டு சிங்கையில் தமிழ் சிறுவர்கள் மூலம் வளர்த்து வரும் எங்கள் பல் திறன் வித்தகி நடுவர் முனைவர் ராஜஸ்ரீனிவாசன் அவர்களுக்கும், என்னணி நண்பர்களுக்கும், எங்கள்கிட்ட தோத்து போறதுக்கே வந்திருக்கும் எதிரணி நண்பர்களுக்கும், இந்த பட்டிமன்றத்தை பார்த்து கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் இந்த மகிஷாவின் மகிழ்ச்சியான வணக்கங்கள். வேறு மொழிகளை கற்பதனால் தாய்மொழியின் வளர்ச்சி குறையுமா குறையாதாங்கிறது தான் இனி பட்டிமன்றத்தோட தலைப்பு. நிச்சயமா குறையும்ங்கிறதுதான் என்னோட வாதம். முதல்ல எதிரணி நண்பர்கள் ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கணும், வேற மொழியை கற்க கூடாதுங்கிறது எங்க வாதம் இல்ல. வேற மொழிக்கு நாங்க எதிரியும் கிடையாதுங்க, ஆனா வேற மொழியை கத்துக்கிட்டா தாய்மொழியோட வளர்ச்சி குறையுங்கிறது தான் உண்மை. பூனைக்கு யாருதான் மணி கட்டுறது? உண்மைய சொல்லித்தானே ஆகணும் நடுவர் அவர்களே. ஒன்னும் இல்லைங்க, நாங்க இப்ப சிங்கப்பூர்ல படிக்கிறதுனால வகுப்புல எங்க பக்கத்துலன்னா தமிழ் புலவர்கள் உட்காந்துருக்காங்க, இந்த பக்கம் சீன புலவரு, இந்த பக்கம் மலாய் புலவரு, இதுக்கு நடுவுல தமிழ் புலவரு, எங்கத்த தமிழ் வளர்த்துக்க முடியும்? அதான் ரெண்டு பேருக்கும் தமிழ் தெரியாது, வேற வழி பிடிக்குதோ பிடிக்கலையோ அவங்களுக்கு புரியணும்னா ஆங்கிலத்துல பேச வேண்டிய கட்டாயத்துல இருக்கும் நடுவர் அவர்களே, கட்டாயத்துல இருக்கும். சும்மா பட்டிமன்றத்துல வந்து பேசணுங்கிறதுக்காக எல்லாம் வேற மொழிய கத்துக்கிறதுனால தாய்மொழியோட வளர்ச்சி குறையலன்னா சொல்லாதீங்க எதிரணி நண்பர்களே. எங்க தமிழ் வகுப்புக்கு வந்து பாருங்க,
எங்க தமிழாசிரியர்களுக்கெல்லாம் செலவு வைக்கணும். அவங்க எங்க ஒவ்வொருத்தரோட வாய திறப்பு வைக்கிறதுக்குள்ள அவங்க படுற கஷ்டம் இருக்கே சொன்னா புரியாது, அதெல்லாம் அனுபவிச்சாதான் தெரியும். சரி, இங்கத்தான் சூழ்நிலை எப்படி இருக்குன்னா, இந்தியாவுக்கு போறப்பயாவது தாய்மொழியில பேசலாம்னு பேசலாம், சிங்கப்பூர்ல இருந்து வந்திருக்கேன்னு சொல்ற, பின்ன தமிழ்ல பேசுற, ஏன் இங்கிலீஷ் தெரியாதான்னு கேட்டு மேலையும் கீழையும் பார்த்து சந்தேகப்படுறாங்க நடுவர் அவர்களே. அப்புறம் என்ன பண்றது, பாஸ்போர்ட்டை காமிச்சு நம்ப வச்சேன்னா பாத்துக்கோங்களேன். இது தெரியாம சனா அக்ரம் 400 மொழிகள்ல பேசுறாங்கன்னு சொல்றாங்க. அக்ரம் மாதிரி ஆளுங்க எல்லாம் விதிவிலக்கு, விதிவிலக்கு எல்லா இடத்துலயும் தான் இருப்பாங்க. நாங்க விதிவிலக்க பத்தி பேச வரல. வேற மொழிய கத்துக்கணும்னா அதுக்கு முதல்ல நேரம் வேணும். இப்பதானே தம்பி சுதர்ஷன் வந்து சொல்லிட்டு போனாரு, எங்களுக்கு என்ன ஒரு நாளைக்கு 48 மணி நேரமா இருக்குன்னு. சின்ன பிள்ளையா இருந்தாலும் சரியா தானே சொல்லிட்டு போயிருக்காரு நடுவர் அவர்களே. இதுக்கப்புறமும் சனா இப்படி வந்து சொல்றதுதான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஊர் உலகத்துல எவ்வளவோ மொழி இருக்கு, ஆனா நான் தொடர்புக்காக ஒரே ஒரு ஆங்கிலத்தை கத்துக்கிட்டு என் தாய்மொழியை காப்பாத்துறதுக்கு நான் படுற பாடு இருக்கே, ஐயோ முடியல. ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு மனுஷனை கடிச்ச கதையா, அங்க கலப்படா இங்க கலப்படான்னு இப்ப வேற மொழிய கத்துக்கிறேன் பேர் வைன்னு அதையும் எடுத்து எங்க தாய்மொழியில சேர்த்து செந்தமிழா இருந்து எங்க தாய்மொழிய தங்கிலீஷா கலப்படமாக்குறதுதான் மிச்சம். இதுல எதிரணி நண்பர்கள் வேற மொழிய கத்துக்கிறதுனால தாய்மொழியோட வளர்ச்சி குறையவே இல்லைன்னு சொல்றது எப்படி இருக்குன்னா, வெள்ளக்காக்கா மலாக்க பறக்குன்னு சொல்ற மாதிரி பச்சை பொய்யா இருக்கு நடுவர் அவர்களே. தாய்மொழிங்கிறது தானா வரணும், அதுக்கு இப்ப டியூஷன் போடுற நிலைமையில இருக்கும். இதுல வளர்ச்சி குறைதான்னு கேள்வி வேற. கூரை ஏறி கோழி பிடிக்க முடியாதவனுக்கு வான ஏறி வைகுண்டம் போனானாங்கிற கதை. நல்லார் ஒருவர் உளரேல் அவர் பொருட்டு எல்லாருக்கும் பெய்யும் மழை அப்படின்னு சொல்ற மாதிரி நடுவர் ராஜயண்டி மாதிரி ஆளுங்க தான் எங்களை மாதிரி ஆளுங்களை இந்த மாதிரி பட்டிமன்றத்துல போட்டுக்கிட்டு தமிழை வளர்க்க கடுமையா முயற்சி செய்யறாங்க. அதோட இல்ல நடுவர் அவசே, எதிரணியில இருக்க 3 பேருக்கும் தமிழ் ஆங்கிலத்தை தவிர 3வது மொழி தெரியும். என்னன்னு கேக்குறீங்களா, அதுதான் உங்க தாய்மொழி. ஆனா தமிழ் ஆங்கில அளவுக்கு அவங்க அவங்களோட தாய்மொழியில சரளமா இருப்பாங்களா? புளி சாதத்துல முட்டையை வச்சு பிரியாணி நான் ஏமாத்துறீங்க. அதனால எதிரணி நண்பர்களே, வேறு மொழிகளை கற்பதனால் தாய்மொழியின் வளர்ச்சி குறையுங்கிற உண்மையை ஒத்துக்கோங்களேன். அப்பதான் இனிமேலாவது குறையாம இருக்கு ஏதாவது வை கண்டுபிடிப்பாங்க. நடுவர் அவர்களே, ஏதோ சின்ன பிள்ளைங்க தெரியாம பேசிட்டாங்க, பெரிய மனசு பண்ணி மன்னிச்சு விட்டுருங்க. அதனால எதிரணி நண்பர்களே, நீங்க வேற மொழிய கத்துக்கோங்க, கத்துக்காம போங்க, படிங்க படிக்காம போங்க. ஆனா நீங்க வேற மொழிய கத்துக்கிறதுனால தாய்மொழியோட வளர்ச்சி குறையுங்கிற உண்மையை ஒத்துக்கிட்டே ஆகணும். வாய்ப்பளித்த நடுவர் அவர்களுக்கும் புதுயுகம் தொலைக்காட்சிக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். உங்கள் மகிஷா. நன்றி மகிஷா, சிறப்பாக வாதிட்டீர்கள். மகிஷா வாதம் பண்ணினதுக்கு பிறகு அவங்க சொன்ன சிலதெல்லாம் வந்து மனசுல தெக்கதான் செய்து. உண்மையிலேயே மகிஷா வந்து தமிழாசிரியர்களுடைய கஷ்டத்தை சிறப்பா உணர்ந்திருக்கிறார்கள். அனைத்து தமிழாசிரியர்களும் வந்து மகிஷாக்கு வந்து நன்றி சொல்லணும். நான் ஆங்கில ஆசிரியராக இருந்தாலும் தமிழாசிரியர் சார்பில் மகிஷாக்கு நன்றி சொல்லிவிடுகிறேன். ஏனென்றால் ஆசிரியர் துயர் அறிந்த குழந்தை, அதனால அவங்களுக்கு நன்றி. சிறப்பாக வாதிட்டீர்கள். ஆனா இந்த வாதத்தை கேட்டு இவங்க அணிக்கு போயிட முடியலையே. ஏன்னு கேட்டீங்கன்னா, அடுத்ததாக குறையாது என்ற அணியில் இருந்து தமிழ், தெலுங்கு, ஆங்கிலம், மாண்டரின் நின்றுகிட்டே போகுது வரிசை. இத்தனை மொழிகளும் கற்றுள்ள நீச்சல், நடனம் முதல் மொழிபெயர்ப்பு போட்டிகள் வரை அனைத்திலும் பரிசு வாங்கி குவித்துள்ள, இதை விட முக்கியமான ஒரு குணம் உள்ள, அது என்ன குணம் தெரியுமா, ஓடோடி சென்று சமூக சேவை தானாகவே செய்யும் அரிய பண்போடு படிப்பிலும் சிறந்து விளங்கும் 4ஆம் வகுப்பு படிக்கும் அக்ஷயா அவர்களை வருக வருக வேறு மொழிகள் கற்பதால் தமிழின் வளர்ச்சி குறையாது என்று வாதிட வருக என்று வரவேற்கின்றேன். வாங்க அக்ஷயா,
உங்களுடைய வாதத்தை தொடங்குங்கள். தேடி சோறு நிதந்தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பமிகு உழன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து நரை கூடி கிழ பருவம் மெய்தி கொடுங்கூற்றுக்கிறேன பின் மாயும் பல வேடிக்கை மனிதரைப் போலே நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ என்று பிறப்பிலேயே வீரத்தை சொல்லிக் கொடுத்து வளர்த்த எம் தாய் தமிழை வணங்கி பல்திறன் வித்தகி முனைவர் ராஜி ஸ்ரீனிவாசன் உள்ளிட்ட அவையோர் அனைவருக்கும் மற்றும் இந்த நிகழ்ச்சியை காணும் அனைத்து தமிழ் நெஞ்சங்களுக்கும் இந்த அக்ஷயாவின் அன்பான வணக்கம். இதோ என் வாதத்தின் துவக்கம். நடுவர் அவர்களே, என் எதிரணியினர் தமிழ பேசுறதுக்கும் வளர்க்கறதுக்கும் நேரமே இல்லாம பாவம் ரொம்ப கஷ்டப்படுறாங்களாம். இவங்கெல்லாம் இப்படி சும்மா சாக்கு போக்கு சொல்லி குண்டு சட்டிக்குள்ளேயே குதிரை ஓட்டக்கூடாதுன்னு தானே நீங்களும் அவங்க பெற்றோரும் உஷாரா இப்பவே தமிழ வளர்க்க இந்த பட்டிமன்றம் போன்ற பல நிகழ்ச்சிகளுக்கு ஓட ஓட விரட்டி விடுறீங்க. இவங்களும் இங்க வந்து எங்க கூட சேர்ந்து கதை கவிதை பழமொழின்னு மேற்கோள் காட்டி பேசி ரொம்ப நல்லாவே தமிழ் வளர்க்கிறாங்க. இவ்வளவும் பண்ணிட்டு இல்ல இல்ல தமிழ் வளரவே இல்லைன்னு வேற ஒரு பெரிய குண்டை தூக்கி போடுறாங்க. வாதத்துக்கு மருந்து போடலாம், இவங்க பிடிவாதத்துக்கு எப்படி நடுவரவர்களே மருந்து போடுறது நீங்களே சொல்லுங்க. என் எதிரணி நண்பர்களே, நாங்கெல்லாம் ஹாய் ப்ரோன்னு சொல்லுவோம், வாங்கண்ணா வணக்கங்கண்ணான்னு சொல்லுவோம், வாவ் சூப்பர்னு சொல்றதும் நாங்க தான், சிறப்பு மிக சிறப்புன்னு சொல்றதும் நாங்க தான். ஏன்னா எங்களுக்கு எப்போ யார்கிட்ட எந்தெந்த மொழியில பேசணுங்கிறதுல நாங்க ரொம்ப தெளிவாவே இருக்கோம். ஆனா நீங்க என்னடானா குதிரைக்கு கடிவாளம் கட்டி விட்ட மாதிரி ஒரே ஆங்கிலத்திலயே எல்லா இடத்துலயும் பேசிட்டு இருந்த எப்படி? கொஞ்ச நேரம் வீட்டுல தமிழையும் பேசி பழகுங்க, தமிழ் தானாவும் வளரும். மகிஷாக்கா, நீங்க சொன்ன மாதிரி தமிழ் டியூஷனுக்கு போக வேண்டிய அவசியம் வரவே வராது. நடுவர் அவர்களே, நாமெல்லாம் எத்தனை நாடுகள் ஏன் கண்டங்கள் பல கடந்தாலும் நம் தாயின் கைமணத்துக்கும் நம் தாய்மொழியின் பேச்சிற்கும் என்னைக்குமே ஏங்கி தவிக்கிறவங்க தானேங்க. நமக்கெல்லாம் அந்த ஏக்கம் இருக்கிற வரைக்கும் நம் தாய்மொழியின் வளர்ச்சி எப்படிங்க குறையும்? இல்ல உங்களை மாதிரி உலகம் முழுவதும் உள்ள பல்லாயிரக்கணக்கான தமிழ் ஆர்வலர்கள் தான் குறைய விட்டுடுவீங்களா? இது புரியாம என் எதிரணியினர் சொல்றது சிறுபுள்ளத்தனமா இல்ல இருக்கு? என் எதிரணி நண்பர்களே, நாங்கெல்லாம் அப்பவே சங்கம் வச்சு தமிழ் வளர்த்த பரம்பரை. இப்போ சொல்லவா வேணும், கணினி முதல் திறன் பேசி வரை எங்கும் தமிழ் எதிலும் தமிழ்னு ரொம்ப நல்லாவே வளர்த்துட்டு இருக்கோம். தமிழ் செயலிகள் காணொலிகள்னு தமிழ் வலைதளங்கள்ல எல்லாம் தகவல்களே இல்லைங்க. இது எல்லாத்தையும் நீங்களும் பயன்படுத்திக்கிட்டு தமிழ் வளரலன்னு சொல்றது எப்படி இருக்குன்னா, வெளியே வரதோன்னு சொன்னாலாம் ஆனா கையில பார்த்தா கருவாடு வாசமான்ற மாதிரி எல்லாம் இருக்கு. நடுவர் அவர்களே, நீங்க தான் கொஞ்சம் பார்த்து தண்ணி தெளிச்சுட்டு மயக்கத்தை தெளிவைக்கணும். மிக முக்கியமாக நாம் எத்தனை மொழிகள் கற்றாலும் நம் தாய்மொழியின் வளர்ச்சி ஒரு நாளும் தடைபடாது. என் எதிரணியினர் சொல்ற மாதிரி எந்த நொண்டி சாக்கும் சொல்லாமல் எங்க தாய்மொழிய பயன்படுத்தணுங்கிற எண்ணத்தை எங்க மனசுக்குள்ள வளர்த்துக்கணுமே தவிர அதை விட்டுட்டு கற்காமல் இருக்க சோம்பேறித்தனமாக உழலக்கூடாது. ஆசைக்கு ஒரு நாள் பிரெஞ்சு ஃப்ரை சாப்பிட்டால் ஜென்மத்துக்கும் வேற ஊனாவே சாப்பிட மாட்டேன்ற மாதிரில இருக்கேன் எதிரணியினர் சொல்றது. ஆகவே நடுவர் அவர்களே, எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு அப்படின்னு சொல்ற மாதிரி நாங்க சொன்ன அனைத்து மெய்ப்பொருளையும் ஆராய்ந்து நல்ல தீர்ப்பு கொடுப்பீங்கன்னு நம்பி நல்லதோ ஒரு வாய்ப்பளித்த நடுவர் அவர்களுக்கும் புதுயுகம் தொலைக்காட்சிக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சிறப்பாக வாதிட்டீர்கள் அக்ஷயா. அக்ஷயா சொன்ன சில கருத்துக்களை எல்லாம் நம்ம ஊன்றி கவனிக்க வேண்டியதுதான். அவங்க ஒன்றே ஒன்று சொன்னது வந்து எனக்கு ரொம்ப பிடித்தது. என்னென்ன, தமிழ் மொழிய நம்ம பேசணுங்க, நம்ம வீட்டில் பேசணும், பேசினாதான் அந்த மொழி வந்து வளரும். அதை விட்டுவிட்டு மற்றவங்களை வந்து குற்றம் சொல்வதில் பயனில்லைன்னு ஒரு வார்த்தை அழகாக சொன்னாங்க. அது வந்து நாம் அனைவரும் ஒத்துக்கொள்ளத்தக்க கருத்து தானே. அதுக்காக தீர்ப்பு அவங்களுக்கு சொல்லிட்டேன்னு நீங்கள் நினைக்க வேணாம். இதான் வராங்க அடுத்தது, மாறுவேட போட்டி, பேச்சு போட்டி, பட்டிமன்றங்களில் சிறப்பாக பங்கு பெற்று பரிசுகளை குவித்துள்ளார்கள். போன வருடம்தான் இவர்களுக்கு நான் பட்டிமன்ற பயிற்சி சிறப்பாக அளித்துக் கொண்டிருந்தேன். அதிலிருந்து மிகச் சிறப்பாக அதிக ஆர்வம் உள்ள இளம் புயல் இவர். பாரதியையே தன் பெயரில் அடக்கிய
யாழ் பாரதி அவர் அவருடைய விவாதங்களை அவருடைய அணியின் விவாதங்களையும் தொகுத்துரைக்க அழைக்கின்றேன். வாங்க. திங்களோடும் செழும்பருதி தன்னோடும் விண்ணோடும் உடுக்கலோடும் மங்கு கடல் இவற்றோடும் பிறந்த தமிழுடன் பிறந்தோம் நாங்கள். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு எனும் பாரதிதாசனின் வீரவரைகளுடன் தாய் தமிழை வணங்கி அவையின் சான்றோருக்கும் என்னை ஈன்றோருக்கும் என்னை போன்றோருக்கும் முத்தமிழ் கலந்த முதல் வணக்கம். தாய்மொழிக்கு எந்த ஒரு பங்கமும் வராமல் நல்ல தீர்ப்பு வழங்கவிருக்கும் பல்திறன் வித்தகி நடுவர் முனைவர் ராஜஸ்ரீனிவாசன் அவர்களுக்கு என் அன்பான தமிழ் வணக்கம். தாய்மொழியின் வளர்ச்சிக்கான குரலை உரக்க பிடித்துக் கொண்டிருக்கும் என் அணியினருக்கு என் பணிவான வணக்கம். தாய்மொழிக்கு என்னானாலும் பரவாயில்லன்னு கொஞ்சம் கூட அக்கறையே இல்லாம பேசிட்டு இருக்கிற எதிரணியனருக்கு என் சலிப்பான வணக்கம். எவ்வளவு சொன்னாலும் புரிய மாட்டேங்குது நடுவர் அவர்களே, எனக்கு சலிப்பே தட்டிச்சு. இன்றைய பட்டிமன்றத்தோட தலைப்பு என்ன? வேறு மொழிகள் கற்பதால் தாய்மொழி வளர்ச்சி குறையுமா? இந்த தலைப்பு எப்படி இருக்குன்னா, பால்ல தண்ணிய கலந்தா பால் தண்ணியாகுமா இல்லையான்னு கேக்குற மாதிரி இருக்கு. இதுல என்னங்க சந்தேகம்? பால்ல தண்ணிய கலந்தா பால் தண்ணியாதான் ஆகும். அத போலதான் வேறு மொழிகள் கற்பதால தாய்மொழி வளர்ச்சி குறைந்துதான் போகும். இதுக்கு நிறைய உதாரணம் சொல்லலாம் நடுவர்களே. நான் ஒண்ணு சொல்றேன் பாருங்க, எனக்கு தமிழ் ஆங்கிலம் ரெண்டு மொழியிலயும் படிக்க தெரியும். ஆனா நூலகத்துக்கு போனா நான் ஆங்கில புத்தகம் மட்டும்தாங்க எடுத்து படிப்பேன். என் அப்பா வாழை புடிச்சு இழு இழு இழுன்னு இழுக்கிற வரைக்கும் நான் தமிழ் புத்தகம் பக்கமே போக மாட்டேன். நானா விரும்பி தமிழ் புத்தகம் எடுத்து படிச்சாதானுங்க நானும் என்னை போன்ற சிறுவர்களும் பிற்காலத்துல தமிழ் புத்தகம் எழுதுற அளவுக்கு எல்லாம் வர முடியும். அப்பதான தாய்மொழியான தமிழ் வளர்ந்துகிட்டே இருக்கும். எழுதுறது வாசிக்கிறது இத கூட விடுங்களே, ஒரு மொழியோட வளர்ச்சி தொடர்ச்சி எல்லாமே அது எத்தனை பேர் பேசுறாங்கன்னு பொறுத்துதாங்க இருக்கு. தமிழும் ஆங்கிலமும் ஒருத்தர் கத்தீங்கன்னா ஆங்கிலத்துலதான் அதிகமா பேசுறாரு. பேச்சு வழக்குல அம்மா அப்பான்னு யாரும் கூப்பிடுறது இல்ல, எல்லாருமே மம்மி டேடின்னு தாங்க கூப்பிடுறாங்க. தப்பி தவறி ஒரு வாட்டி கூட அவங்க பெற்றோர்கள் தமிழ்லயே கூப்பிடுறது இல்ல. வளர்ச்சி அப்படின்னா தொடர்ச்சி, ஒருத்தர் கிட்ட இருந்து இன்னொருத்தர் கிட்ட போகும்போது அந்த மொழி தொடர்ந்து வளருதுன்னு வச்சுக்கலாம். என் அக்காவோட கதையை சொல்றேன், எல்லாரும் கேளுங்க. தாய்மொழி எடுக்காம வேற மொழி எடுத்து படிச்சாங்க. இப்ப தமிழ எனக்கு எந்த சந்தேகமும் இருந்தாலும் என் அக்கா கிட்ட போய் கேட்க முடியுமா? முடியாது. அவங்களுக்கே தெரியாது என் சந்தேகத்தை எப்படிங்க தீர்த்து வைப்பாங்க. நடுவர் அவர்களே, சட்டியில இருந்தாதான் அகப்பையிலே வரும், சட்டியில இல்லைன்னா அகப்பையில எப்படி வரும்? அப்ப தாய்மொழியோட வளர்ச்சி வேறு மொழி கற்பதால குறைந்துதானே போகுது. என்னதான் பக்கத்து வீட்டம்மா ஊட்டி ஊட்டி வளர்த்தாலும் பெத்தம்மா ஊட்டின மாதிரி வருமா? ஜெர்மனி, பிரான்ஸ், ரஷ்யா, ஜப்பான் அப்படின்னு நிறைய நாடுகள்ல அவங்க தாய்மொழி வழியா மட்டுமே கல்வி கத்துக்கிறாங்க. அங்க வளர்ந்தது அவங்க தாய்மொழி மட்டும் இல்ல, மனித இனத்தோட வளர்ச்சிக்கு முக்கியமா தேவைப்படுற தன்னம்பிக்கை ஆற்றலும் கல்வி திறனும் தான். இதுதான் நான் சொல்றேன், என் எதிரணிய எந்த ஒரு ஆதாரமும் இல்லாம பேசக்கூடாது. அதுவும் பேசினாங்க பாருங்க, எங்களுக்கு அப்பா டக்குன்னு வேற பட்ட பேரெல்லாம் கொடுத்துட்டு போயிடறாங்க நடுவர் அவர்களே. ஒரு கண்ணு தாய்மொழியா இன்னொரு கண்ணு வேறு மொழியா தெரியாம நான் கேக்குறேன். ஒரு கண்ணுல பார்த்தா நல்லா தெரியுமா இல்ல ரெண்டு கண்ணுல பார்த்தா நல்லா தெரியுமா? நாங்க என்ன சொல்ல வரோம்னா, தாய்மொழிய ரெண்டு கண்ணா வச்சு பாருங்க, அப்பதான் அது வளர்ச்சியோடையும் நாங்க சொல்ல வரோம். அங்க இன்னொருத்தவங்க பேசி உட்காந்துருக்காங்க பாருங்க. ஹாய் ப்ரோ, பாத்தீங்களா நடுவர் அவர்களே, ஒரு மொழியை நச்சு சரியா பேசுறாங்களா? பிரதருக்கு ப்ரோவா, சிஸ்டருக்கு சிஸ்ஸா. இவங்க வேற மொழி கற்பதால தாய்மொழி வளர்ச்சி மட்டும் குறையல, இவங்க கத்துக்கிற எல்லா மொழியோட வளர்ச்சியும் தான் குறையுது. இறுதியா நான் என்ன சொல்ல வரேன்னா, என் அணியினர் குறிப்பிட்ட மாதிரி பேஸ்மெண்ட் ஆன தாய்மொழி ஸ்ட்ராங்கா இருக்கணும், இல்லனா பில்டிங் ஸ்ட்ராங், பேஸ்மெண்ட் வீக்னு சொல்ல வேண்டியதா இருக்கும். வேறு வேறு பாஷைகள் கற்பாய், நீ வீட்டு வார்த்தை கற்கிறாய், போ 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 என்று கோபத்தில் கண்டிக்கிறார் மகாகவி பாரதியார். அவரோட கோபத்துக்கு ஆளாளாதீங்க எதிரணியினரே, இல்லைன்னா உங்களுக்கு என்ன நடக்கும்னு எனக்கே தெரியாது. ஆகவே வேறு மொழிகள் கற்பதால் தாய்மொழி வளர்ச்சி குறையும் 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 என்று கூறி வாய்ப்பளித்த பல்திறன் வித்தகி முனைவர் ராஜஸ்ரீனிவாசன் அவர்களுக்கும் புது யுகம் தொலைக்காட்சிக்கும் என் மனமார்ந்த நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருமை அருமை யாழ் பாரதி. ஒரு சின்ன அணுகுண்டையே யாழ் பாரதி வீசிட்டு போயிருக்காங்க. அவங்க பேசின பேச்சுல எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு பகுதி எது தெரியுமா?
எல்லாரும் வந்து நாங்க தமிழ் பேச வேண்டாமா, தமிழ் கற்றுக்கொள்ள வேண்டாமா, தமிழுக்கே நேரம் பத்தாதே அப்படி எல்லாம் சொன்ன போது யாழ் பாரதி என்ன தெரியுமா சொன்னாங்க, தமிழ் வாசிக்கவும் நாங்க தமிழ் எழுத்தாளரா ஆக வேண்டாமா அப்படின்னு ஒரு அருமையான கருத்து வச்சிருக்காங்க. ஒரு 8-9 வயசுல வந்து தமிழ் எழுத்தாளரா ஆக வேண்டாமான்னு ஒருத்தர் வந்து கருத்து வைக்கிறாங்கன்ன, அவர்கள் வந்து இருக்கும் பொழுது தமிழினுடைய வளர்ச்சி குறையுமா அப்படின்னு நம்ம கொஞ்சம் யோசிக்க வேண்டிய நிலையில இப்பவே இருக்கிறோம். பரவாயில்ல யாழ் பாரதி, நான் உங்களுடைய எழுத்தாளராகும் ஆசையை பாராட்டுகிறேன். நிச்சயமா நீங்க மிகப்பெரிய எழுத்தாளரா வரத்தான் போறீங்க, பார்த்துக்கிட்டே இருங்க. அடுத்ததாக இந்த பட்டிமன்றத்தின் இறுதி பேச்சாளராக, வேறு மொழிகளை கற்றாலும் தமிழ் மொழி வளர்ச்சி எல்லாம் குறையவே குறையாதுங்க, என்ன பேசுறாங்க இவங்கெல்லாம் என்று பேசுவதற்காக, தமிழ், தெலுங்கு, சீன மொழியாகிய மாண்டரின் மொழி, ஆங்கிலம் என்று 4 மொழிகளில் புலமை பெற்று ஓவியம், நீச்சல், மேடை பேச்சு, வயலின் வாசித்தல், சங்கீதம் கற்றல், அப்பப்பா மூச்சு வாங்குது எனக்கு, இப்படி பல தளங்களில் பயணப்படும் ஹரிநேத்ரா அவர்களை குறையாது என்று வாதிட அழைக்கின்றேன். வாங்க ஹரிநேத்ரா, உங்களுடைய வாதங்களை தொடங்குங்கள். ஆங்கிலத்தை கற்கேலும் அயல் மொழியை கற்கேலும் எந்த நாளும் தீங்கனியை செந்தமிழே தென்னாட்டின் பொன்னேட்டே உயிராய் கொள்வீர். அன்னை தமிழுக்கு அன்பான வணக்கம். ஒவ்வொரு தாயை போலவே ஒவ்வொரு தாய் மொழியும் சிறந்தது என்ற வரிகளுக்கு ஏற்ப பன்மொழி வித்தகரா வீச்சிருக்கும் நம் நடுவர் அவர்களுக்கும், உண்மை மட்டும் பேச வந்திருக்கும் என் அணியருக்கும், சாலைப்புடன் பேச வந்திருக்கும் எதிர் அணியினருக்கும், இப்பொழுது இனிமையாக கழிக்க வந்த தொலைக்காட்சி அன்புகளுக்கும் இந்த சிங்கிய தமிழச்சின் சிறப்பான வணக்கங்கள். எதிரணி பேச்சாளர் கலர்கள்லாம் அள்ளி அழிந்து விட்டுட்டு போனாங்க. பில்டிங் ஸ்ட்ராங்கா, பேஸ்மெண்ட் வீக்கா, அதையும் ஆங்கிலத்தானே சொல்றீங்க? லாலுக்கு 2-3 மொழிகள் நல்லாவே தெரிஞ்சுட்டு வேறு மொழிகள் கற்பதுனா தாம மறுச்சு குறைஞ்சிடும்னு என்னமா பேசுறாங்க? அப்ப ஊருக்கு தான் உபதேசமா உங்களுக்கு இல்லையா? பட்டிமடத்துக்காக மட்டும் பேசக்கூடாது, எப்போ உண்மையை பேச கத்துக்கணும். அப்புறம் நம் தாய்மொழினா அம்மா விட்டு சோறுன்னு சொன்னீங்க, உண்மைதான். ஆனா அம்மா பக்கத்துல இல்லாதப்ப வெளிநாட்டுலயும் வெளியிடுங்களையும் என்ன சாப்பிடுறீங்க? அவங்க கிடைக்கிற உணவு தானே சாப்பிடுறீங்க? அது மாதிரிதான் உயர்வுக்கு தாய்மொழினா வளர்ச்சிக்கு பல மொழிகளும் தேவைப்படுது. அதான் எங்க அணின்னு சொல்ல வராங்க. ஒரு இனத்தின் அடையாள மொழி, எனவே ஒரு நாட்டுக்கு ஒரு இனத்துக்கு தாய்மொழி என்பது உயிரிலே உணர்விலே கலந்த ஒன்று. உண்மைதாங்க, மறுக்கவும் மறைக்கவும் முடியாது. அதுக்காக வேறு மொழியை கற்றா தாய்மொழி வளர்ச்சி குறைஞ்சிடும் சொல்றது எந்த விதத்துலங்க நியாயம்? தாய்மொழியை தவிர மற்ற மொழிகளை மாங்கும் மாங்கன்னு கத்துக்கிட்டதான் இல்லக்கே தவிர பல மொழிகளை கத்துக்கிறதுல எந்த பாதகமும் இல்லையே. இன்னைக்கு நம்ம சிங்கப்பூர்ல பல மக்களோட வாழ்ந்துட்டு வரோம். அப்ப பல மொழிகள் தெரிஞ்சா தானே நம்ம காலம் தள்ள முடியும். அதை விட்டுட்டு வேறு மொழிகள் கற்பதுனா பிள்ளைகள் தாய்மொழி மறந்துடுவார்கள், வளர்ச்சி குறைஞ்சிடும்னு பழைய பஞ்சாங்கத்தை பேச சிறு நடுவர் அவர்களை ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன். நம்ம பண்பாட்டுல வயது மூத்தவர்கள் அம்மான்னு பாட்டின்னு அழைப்போம். அதுக்காக நம்ம சொந்த அம்மாவையும் பாட்டியையும் மறந்துட்டோம் நடத்தமா, இல்ல அவங்களை ஒதுக்கிட்டோம் நடத்தமா? இல்லையே, ஒவ்வொரு தாயை போலவே ஒவ்வொரு தாய்மொழியும் சிறந்தது. அத முதல்ல புரிஞ்சுக்கோங்க. எனக்கு தாய்மொழி தவிர மற்ற மொழிகளை படிக்க நேரம் இல்ல, ஆர்வம் இல்லைன்னு காரணத்தை சொல்லாதீங்க. நம்ம தமிழ் மண்ல கூட பல்வேறு மொழிகளை ஆதரிச்சிருக்காங்க. இந்த நாகரிக புரிதல் இன்னைக்கு நேற்று வந்ததல்ல, பன்னெண்டு காலமாகவே இருக்கு. யாதும் மூலே யாவரும் கேளு என்று எத்தனை முறை சொல்லியிருக்கோம். அதனோட உண்மையான அர்த்தம் என்ன தெரியுமா? உலக மக்கள் கிட்ட அவங்க மொழியிலே பேசி அவங்க இனத்தின் கலாச்சாரத்தையும் பெருமையும் கத்துக்கிட்டு உறவினர்களாக வாழ பழகிக்கோங்க. காக்கை குருவி எங்கள் ஜாதி, நீள்கடலும் மலையும் எங்கள் கூட்டம் என்று பாடிய பாரதிக்கு பறவைகள் மொழி உட்பட 18-க்கும் மேற்பட்ட மொழிகளை நன்றாக பேசவும் எழுதவும் தெரியும். அதனாலதான் யா மறைந்த மொழிகளிலே என்றார் பாடினார். யாழ் பாரதிக்கு அந்த பாடல் தெரியாது நினைக்கிறேன். தமிழால் பாரதி தகுதி பெற்றதும் தமிழ் பாரதியார் தகுதி பெற்றதும் என்னென்று சொல்வேன் என்று சொன்னார் பாரதிதாசன். அத்தனை மொழி தெரிஞ்சதுனால்தான் இன்னும் யாராலையும் பாரதியார் தமிழ் படைப்பு அசைக்கவே முடியல. அப்படிப்பட்ட மரபுல வந்த நாம பல மொழிகள் கற்றால் தாய்மொழி வளர்ச்சி குறைஞ்சிடும்னு 5 நடுவது கோலத்தனம். புலம்பெயர்ந்த நாட்டுல பிறந்து வளர்ந்தாலும் நான் தமிழையும் உயர்த்தமிழையும் கற்று சுத்தமான தமிழச்சாதான் வாழ்ந்துட்டு வரேன். எனக்கு பல மொழிகள் தெரிஞ்சாலும் வேற்று மொழியின் மனமோ ஆதிக்கமோ என் தாய்மொழியை குறைச்சிடும் நான் என்னைக்கு பயந்ததும் இல்ல, நடுங்கியதும் இல்ல. மடியில கனம் தானே வழியில பயம் இருக்கும், எனக்கு கனமும் இல்ல பயமும் இல்ல.
இன்னொரு எடுத்துக்காட்டு சொல்றேன். எங்க அம்மா சில சமயங்கள்ல கீழ்த்தனத்துல உட்கார்ந்து இருக்கும் முதியவள் கிட்ட அவங்க மொழியிலே பேசிட்டு வருவாங்க. ஏமான்னு கேட்டா தனியா உட்காங்க விட்டு அவங்க மொழியில பேசினா மனதிற்கு நெருக்கமாக இருப்போம் என்பார். எனக்கும் சீனம் தெரியனால நண்பர்கள் கிட்டையும் முதியவர்கள் கிட்டையும் அவங்க மொழியிலே பேசிட்டு வருவேன். ஹாய் பங்கியோ, நீ சுவா வன் சுவா ஏ லமா நண்பர்கள் தமிழ் மொழியில சில வார்த்தைகள் சொல்லி சிரிப்பாங்க. அப்ப எனக்கு எப்படி இருக்கும் தெரியுமா, அவ்வளவு மகிழ்ச்சியா இருக்குங்க. பல மொழிகள் கற்றால் தாய்மொழி வளர்ச்சி குறைஞ்சிரும். நான் உட்கார்ந்துட்டா என் தாய்மொழியோட அருமையும் பெருமையும் மத்தவங்க பேசிக்க மாட்டாங்களே. மறைவாக நமக்குள்ளே பழங்கதைகள் சொல்வதில் மகிமை இல்லை. அதனால வேறு மொழிகள் கற்றால் தாய்மை வளர்ச்சி குறையாது குறையாது குறையாது. நன்றி, வணக்கம். மிக்க நன்றி ஹரிநேத்ரா. இப்போ ஆறு பேச்சாளர்களுடைய உரைகளும் நிறைவு பெற்றது. அப்பன்னா என்ன அர்த்தம்? நடுவருக்கு தொடங்கினது கஷ்டகாலம்னு அர்த்தம். நடுவருக்கு சிரமமான காலம்ங்க. இப்போ ஆறு பேச்சாளர்களும் அருமையா பேசினாங்க. அவர்கள் ஆறு பேர் முன்வைத்த வாதங்களும் சிறப்பாகவே இருந்தது. அந்த வாதங்களை பல சமயம் மறுக்க கூட முடியாதோ அப்படின்னு தோணித்து. ஆனா எனக்கு என்ன ஒரு மைண்ட்ல வந்து தோன்றுகிறது என்றால், தமிழ் மொழியின் மேன்மை இருக்கிறது இல்லையா? நம்ம முன்னாடியே சொன்னோம், தமிழ் மொழியின் மேன்மையே அதனுடைய தொன்மையில் மட்டுமல்ல அதனுடைய தொடர்ச்சியிலும் இருக்கிறதுன்னு சொல்லி. இப்ப இவங்க ஆறு பேர் விவாதங்களை பார்க்கும் பொழுது தமிழ் மொழியின் மேன்மை இது போன்ற மாணவ மாணவிகளின் பேச்சின் தொடர்ச்சியிலும் இருக்கிறது என்று தோன்றுகிறது இல்லையா? நமக்கு மரபு இருக்கு இல்லையா, அதை வந்து ஒரு தலைமுறையில் சிலர் தொலைத்து கூட விடலாம். ஆனால் நாம் புதிதாக எந்த மொழியை கற்றுக்கொண்டாலும் அது நமது தாய்மொழியாக மாறுமா அப்படின்னு ஒரு நிமிடம் யோசனை செய்து பார்க்க வேண்டும். இப்போ வெவ்வேறு நாடுகளில வந்து புலம்பெயர்ந்த தமிழர்கள் குடியேறுகின்றோம். பல குடியேற்ற மொழிகள் அயல் மொழிகளை எல்லாம் கற்றுக்கொள்கின்றோம் இல்லைன்னு சொல்லல. என்னுடைய கேள்வி, இப்படி கற்றுக்கொள்வதன் மூலமாக அந்த கற்றுக்கொள்ளும் மொழி நமது தாய் மொழியாக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறதா? கொஞ்சம் யோசனை பண்ணி பார்ப்போம். தாய் மொழியாக வேறு மொழியை கற்றுக்கொண்டாலும் அந்த மொழி மாறுவதற்கு வாய்ப்பே கிடையாது. இதுதான் வந்து நிதர்சனமான உண்மை. அப்படி இருக்கும் பொழுது இந்த மாணவர்களின் பயம், வேற்று மொழிகளை கற்றுக்கொள்வதால் தாய்மொழி வளர்ச்சி குறையும் என்பதுல வந்து என்னெல்லாம் உண்மை இருக்கிறது என்று பார்க்க வேண்டியிருக்கிறது. அவர்கள் எடுத்து வைத்த வாதங்களை பார்க்கும் பொழுது, வேற்று மொழிகள் கற்றுக்கொள்வதால வந்து இப்ப இருப்பவர்கள் எல்லாம் வந்து அந்த வேற்று மொழிகள் பேசுவதற்கு நேரத்தை கொடுத்து தாய்மொழி பேசுவதற்கு நேரம் குறைகின்றதே, எங்களுக்கு என்ன ஏகப்பட்ட 48 மணி நேரமா இருக்கு, 24 மணி நேரம் தானே இருக்கு. நான் கணக்கு படிக்க வேண்டாமா, அறிவியல் படிக்க வேண்டாமா, அதுக்கெல்லாம் நேரம் ஒதுக்க வேண்டாமா, இப்படி மொழியே படிச்சிட்டு இருந்தா என்ன பண்றது, இப்படி எல்லாம் வந்து அவர்கள் வாதத்தை எடுத்து வைத்தார்கள். அவர்கள் வைத்தது சரிதான். அதே சமயத்தில் பல மொழிகளை கற்றுக்கொண்டு ஒரு புறம் குழந்தைகள் அமர்ந்து, இந்த மொழிகளெல்லாம் நாங்கள் கற்றுக்கொண்டாலும் இதோ உங்கள் முன்னால் மேடையில பேசுகிறோமே, எங்களுக்கு என்ன தாய்மொழி வளர்ச்சி வந்து குறைந்து விட்டதா, தமிழ் மொழி வளர்ச்சி தான் எங்களுக்கு குறைந்து விட்டதா, ஒன்றும் இல்லையே அப்படி என்று உதாரணங்களாக நடமாடிக்கொண்டிருக்கும் மாணவிகளும் இங்க இருக்கதானே செய்யறாங்க. நாம் அனைவரும் ஒன்று மறக்கக்கூடாது, தமிழ் என்பது நவீன காலத்துக்கு ஏற்ப தன்னை தகவமைத்துக் கொள்கின்றது. தற்கால தொழில்நுட்பங்கள் வளரத் தொடங்கிய காலத்தில் கூட தொழில்நுட்பத்திற்கு ஏற்றவாறு தமிழை வடிவமைத்து புழங்க தொடங்கியவர்கள் தமிழர்கள். இதே நம்ம மறந்துவிடக் கூடாது. அப்படிப்பட்ட தமிழை வேற்று மொழி வேற்று மனிதர்கள் இவர்களெல்லாம் குறைக்க முடியுமா என்று நாம் சிந்திக்க வேண்டும். சீன மொழி இருக்கு இல்லையா, சீன மொழியான மாண்டரின், அரபு மொழி, இந்த மொழிகள் எல்லாம் வந்து தொன்மையான மொழிகள் தான். அந்த எந்த மொழிகளை எடுத்துக்கொண்டாலும் அதனுடைய தொடர்ச்சியானது ஏதோ ஒரு காலகட்டத்துல கொஞ்சம் அருந்து போயிருக்கின்றது அவர்களுடைய வரலாறு படி பார்த்தாக்க. இப்ப சமஸ்கிருதம் இருக்கிறதே, அந்த மொழி தொன்மையான மொழியாக இருந்தாலும் கூட அதை வாழும் மொழியாக்க எவ்வளவோ முயற்சிகளை இன்றும் எடுத்துக்கொண்டுதான் இருக்கின்றார்கள். அதை வாழும் மொழியாக முழுவதுமாக மாற்றுவதற்கு மிகவும் சிரமப்பட வேண்டியிருக்கிறது. ஏனென்றால் அதற்குண்டான வாழும் மொழியாக மாற்றுவதற்குண்டான கூறுகள் வந்து இடைப்பட்ட காலத்துல வந்து அருந்து போயிருக்கின்றன.
எபிரேய மொழி அப்படிங்கிற மொழியை வந்து புதுப்பித்து கொண்டே இருக்கிறார்கள். இப்படியெல்லாம் இருக்கும் பொழுது மிக தொன்மை வாய்ந்த தமிழ் இருக்கிறதே, 2000 ஆண்டுக்கு மேல மரபுடைய நமது தமிழ் மொழி இருக்கிறதே, இந்த மரபு போல வெகு சில மொழிகளுக்கு தான் உலகத்துல மரபு உண்டு. கிரேக்க மொழிக்கு மரபு உண்டு. கிரேக்க மொழியின் இலக்கியத்தை இன்று யாராலும் சுலபமாக புரிந்து கொள்ள முடியாது. கிரேக்க மொழி பேச்சு புழக்கத்துல வந்து குறைவாக இருக்கின்றது. ஆனால் தமிழ் மொழி நிலை அப்படி இல்லை என்பதை நாம் மனதில் கொள்ள வேண்டும். சீனாவில வந்து யூனான் அப்படின்னு ஒரு மாநிலத்துல வந்து யூனான் மின்சு பல்கலைக்கழகம்ங்கிற பல்கலைக்கழகத்துல தெற்காசிய மொழிகள் மற்றும் கலாச்சார கல்லூரியில வந்து வங்காளம், நேபாளி, சிங்களம், இந்தி உள்பட்ட பல மொழிகளுக்கான துறைகள் தனித்தனியாக செயற்படுகின்றன. அங்கு 2017 ஆம் ஆண்டு முதல் தமிழ் துறை அதிகாரப்பூர்வமாக தொடங்கப்பட்டு அங்கு நடத்தப்பட்டு வருகின்றன. அங்கு பார்த்தீங்கன்னா அந்த தமிழ் துறையின் செயற்பாடுகள் இருக்கின்றதே, அது மிகச்சிறப்பாக இருக்கின்றது. சீன பெயராகிய கிகி சாங் என்று பெயர் வைத்த ஒரு அம்மையார் வந்து நிறைமதி என்று பெயரை மாற்றிக்கொண்டு தமிழ் துறையில வந்து எப்படி இளங்கலை பட்டங்கள் எல்லாம் அங்கு நடத்துகின்றார்கள், தமிழ் மொழி குறித்த அறிமுகமே இல்லாத சீன மாணவர்கள் எல்லாம் அடிப்படை படிப்பு, பேச்சு, எழுத்து குறித்து, தமிழ் இலக்கியம் குறித்து, கலாச்சார பண்பாடு குறித்தெல்லாம் எப்படி கற்றுக்கொண்டு சிறப்பியல்புகளோடு தேர்ந்து வருகிறார்கள் என்றுதான் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். தமிழ் மிகவும் அழகாக இருக்கிறது. கற்றுக்கொள்வதற்கு கடினமாக இருந்தாலும் ஈடுபாட்டோடு கற்றுக்கொண்டு உரையாடலை பெருக்கிக் கொண்டிருக்கிறோம் என்று சொன்னார்கள். இதெல்லாம் எதுக்கு இப்ப சொல்றேன்னு பாக்குறீங்களா? சீன மொழி கற்றுக்கொள்பவர்கள் ஆங்கிலம் கற்றுக்கொள்வது கூட அதிகப்படி நினைப்பவர்கள் இன்று தமிழும் கற்றுக்கொள்ள ஆரம்பித்து தமிழும் சிறப்பாக பேசி அவர்களை பேட்டி கண்டு பல ஊடகங்களை வெளியிட்டிருந்தார்கள். அப்படி வெளியிட்டதால் அவர்கள் தமிழில் சிறப்பாக பேசியது எனக்கு தெரிந்தது. ஆதலால் சீன மொழியில் அவர்கள் பேசுவது பாதிக்கப்பட்டதாக நான் உணரவில்லை. அதுபோல பல மொழிகள் அறிந்த தமிழர்களும் என்றுமே தமிழ் மொழியில வந்து பாதிக்கப்பட்டதை வந்து பொதுவாக நான் உணர்வது வந்து கொஞ்சம் கடினமாகத்தான் இருக்கும். சீன மொழி, வேற்றுமொழி போன்றவை தெரிந்தவர்கள் கூட தமிழ் மொழி கற்றுக்கொள்ளும் பொழுது புதிய சாளரங்களை அது அவர்களுக்கு திறந்து விடுகிறது என்று அவர்கள் உணர்ந்திருக்கிறார்கள். இப்ப நம்ம தமிழ் மொழியை அதே போல பிறர் கற்றுக்கொள்வது போல நாம் பிற மொழிகளை கற்றுக்கொள்கிறோம்னு எப்ப தெரியுமா கற்றுக்கொள்வோம்? கற்றுக்கொள்ள ஆர்வம் இருந்து, வாய்ப்பும் இருந்து, திறனும் இருப்பவர்கள் தான் கற்றுக்கொள்வார்கள். இப்ப கணிதத்திலோ, விஞ்ஞானத்திலோ, ஆங்கிலத்திலோ கூட படிப்பதற்கு மிகவும் சிரமப்படும் யாரும் வந்து தமிழை, ஆங்கிலத்தையும் தமிழையும் தாண்டி வேற்று மொழியை எடுத்து கற்றுக்கொள்வார்கள் என்று நாம் எதிர்பார்க்க தேவையில்லை. தமிழ் மொழியை தவிர பிற மொழிகளையும் கற்றுக்கொள்வதும் இன்றைய காலகட்டத்தில் பல நாடுகளிலும் சென்று பல வகையான வாய்ப்புகளை அவர்களுக்கு திறந்து விடுவதற்கு அது ஹேதுவாக அமைகிறது என்பதை நாம் மறுக்க முடியாது. நாம் பார்த்தவரை எப்படி என்றால், எத்தனை மொழிகள் கற்றாலும், எத்தனை மொழிகள் கற்றாலும் உலகெல்லாம் புலம்பெயர்ந்த தமிழர்கள் இருந்து தமிழ் மொழியையும் பண்பாட்டையும் வளர்ப்பதற்காக பலவிதமான தமிழ் கழகங்களை வைத்தும் தமிழ் மன்றங்களை வைத்தும் வளர்த்து கொண்டிருக்கும் பொழுது பல மொழிகளை கற்றுக்கொண்டாலும் தமிழ் மொழி வளர்ச்சி குறையுமா என்று யோசித்து தான் பார்க்க வேண்டும். ஆக இந்த பட்டிமன்றத்தின் தீர்ப்பாக வேறு மொழிகளை கற்பதால் தமிழ் மொழியின் வளர்ச்சி குறையாது, ஆனால் அதே சமயத்தில் வேறு மொழிகளை கற்றாலோ அல்லது கற்காமல் போனாலோ கூட தமிழ் மொழியை பெற்றோரும், உற்றோரும், சுற்றத்தாரும், சமூகமும், குழந்தைகளின் இல்லங்களில் பேசும் வாய்ப்பை அந்த குழந்தைகளுக்கோ மாணவர்களுக்கோ மறுத்துவிட்டால் தமிழ் மொழியின் வளர்ச்சி குறையும். ஆக நன்றாக நினைவு வைத்துக் கொள்ளுங்கள், நாம் கற்றுக்கொள்ளும் வேற்று மொழிகளுக்கு தமிழ் மொழியின் வளர்ச்சியை குறைக்கும் சக்தி இல்லை. வேற்று மொழிகள் கற்பதால் தமிழ் மொழியின் வளர்ச்சி குறைய வாய்ப்பே இல்லை. ஆனால் எம்மொழி கற்றாலும் கற்காவிட்டாலும் தமிழ் மொழியை பேசி வீட்டில் பழகும் வாய்ப்பை பெற்றோரும் சுற்றத்தாரும் உருவாக்காவிட்டால் தமிழ் மொழியின் வளர்ச்சி குறையும். ஆக வேற்றுமொழி கற்பதால் தமிழ் மொழியின் வளர்ச்சி குறையவே குறையாது. வீடுகளில் தமிழ் மொழியை பேசுவதற்கு வாய்ப்பை பெற்றோரும் மற்றோரும் உருவாக்காவிட்டால் தமிழ் மொழியின் வளர்ச்சி குறையும் என்பதை தீர்ப்பாக இந்த மன்றத்தில் வைத்து விடைபெறுகிறேன். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம்.
மாஸ்டர்ஸ் அகாடமி ஆஃப் ஸ்பீச் அண்ட் ட்ரைனிங் வழங்கும் சிங்கப்பூர் தொடக்கப்பள்ளி மாணவர்களின் சிறப்பு பட்டிமன்றம். இணைந்து வழங்குவோர் அபிராமி ஜுவல்லர்ஸ் சிங்கப்பூர், டேஸ்ட் ஆஃப் இந்தியா ரெஸ்டாரண்ட் சிங்கப்பூர், யூனிப்ரோ சாப்ட்வேர் பிரைவேட் லிமிடெட் சிங்கப்பூர் மற்றும் வீராஸ் கஃபே சிங்கப்பூர்.